புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை குடியரசு தலைவரிடம் ஒப்படைத்தார். அதன் பின்னர் தான் 1950 ஆம் ஆண்டு ஜனவரி 26 ஆம் நாள் இந்த அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. குடியரசு தலைவரிடம் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை ஒப்படைத்த நாளான நவம்பர் 26 இன்று அரசமைப்பு சட்ட நாள் என்னும் சிறப்புக்குரிய நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய ஒன்றிய அரசே அதிகாரப்பூர்வமாக இதனை அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு நாடு முழுவதும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், சனாதனத்தை முறியடிப்போம் என்கிற உறுதிமொழியை ஏற்றிருக்கிறோம். அரசமைப்பு சட்டம் பழைய சனாதன சமூக கட்டமைப்பை தகர்க்கக்கூடிய ஒரு புதிய ஜனநாயக கோட்பாடாகும். ஆகவே சனாதன சக்திகளால் அரசமைப்பு சட்டம் இன்றைக்கு வலுவிழந்து வருகிறது. அதனை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. மென்மேலும் அதனை நீர்த்து போகச் செய்கிற சதி வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டியுள்ளது. அதற்கு அடித்தளமாகத்தான் இந்தியா என்னும் கூட்டணியும் உருவாகியிருக்கிறது. இந்தியா கூட்டணியின் நோக்கம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதே ஆகும். அதற்கு இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே இருக்கிற சனாதன சக்திகளை அப்புறப்படுத்துவதாகும். அத்தகைய இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு அங்கமாக இருப்பதில் பெருமைப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் வருகிற டிசம்பர் 23 தேதி இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு மாபெரும் மாநாட்டை திருச்சிராப்பள்ளியிலே ஒருங்கிணைக்கிறோம். வெல்லும் ஜனநாயகம் மாநாடு. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தலைமையிலான கூட்டணியை சார்ந்த தோழமை கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகின்றனர். தேசிய அளவில் இடதுசாரி தலைவர்கள் தோழர் டி ராஜா, தோழர் சீதாராம் யெச்சூரி, தோழர் திபங்கர் பட்டாச்சாரியா ஆகிய தலைவர்கள் பங்கேற்க இசைவளித்துள்ளனர். காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களையும் இந்த மாநாட்டுக்கு அழைக்க திட்டமிட்டிருக்கிறோம். 2-1 நாட்களில் அவரை நேரிலே கட்சியின் சார்பில் சந்தித்து பேச இருக்கிறோம். அவரும் இந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுவார் என்று நம்புகிறேன். இந்த மாநாடு தமிழக அரசியல் எல்லைகளை தாண்டி இந்திய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்தியா கூட்டணிக்கான வெற்றிக்கு அடித்தளம் அமைப்பதாகவும் அமையும். இந்த மாநாடு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு மாநாடு என்பதை வெல்லும் ஜனநாயகம் என்னும் பெயரில் ஒருங்கிணைக்கிறோம். அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இந்த மாநாடு வெற்றி பெற ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.